வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறோம். இது நல்லா மொறுமொறுப்பாக கமகமன் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடணும். தண்ணி வந்து தாராளமாகவே விட்டுக்கணும். இது கூட கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுறணும். இந்த காலிஃப்ளவர் இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் இருந்ததுன்னா அது கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் தண்ணியிலேயே விழுந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேணும் விட வேண்டாம். இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட வேக வச்சு தண்ணி வடித்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லா காலிஃப்ளவர்லையும் கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா காலிஃப்ளவர்லையும் நல்லா மசாலா கோட்டாயிடுச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். காலிஃப்ளவரை மசாலா பரட்டி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். உடனே நம்ம பரட்டி விட்டோம்னா எண்ணெயில் அடியில் போய் இந்த மாவெல்லாம் ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு, பரட்டி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி பார்த்து பரட்டி விடணும். காலிஃப்ளவரை சேர்த்ததுலேருந்து எடுக்கிற வரைக்குமே ஃப்ளேமை மீடியத்தில் தான் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடணும். பபிள்ஸ் எல்லாம் ஓரளவு அடங்கிடுச்சுன்னா காலிஃப்ளவர் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். அந்த டயத்தில் தான் எடுக்கணும். பரட்டி பரட்டி விட்டு பபிள்ஸ் எல்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு. காலிஃப்ளவரும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும். ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் பொறிச்சு எடுத்தாச்சு. அதே எண்ணெயிலையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் வறுத்து மேலே சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் 65 ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.